थोड़ा चटनी दे दो, दूसरा बार चटनी नहीं देते। प्लेटफॉर्म में दुकान रखने वाले को इतनी मस्ती, पानी के चटनी देने इतने खमंडी क्यों रहे तेरे को? साला कमीने हरामी। साला किसको हरामी बोला भाई? फोकट में खाने वाले कितनी मस्ती रहते हो, दुकान रखने वाले कितनी मस्ती रहेगी? आया बड़ा खाने वाला, चल फुट इधर से। क्या चाहिए भाई? थोड़ा पानी। நல்லபடியா
லாரி ஹார்ன சைக்கிள கட்டிட்டு இப்படியா பயமுறுத்துறது? எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் சிரிப்பேன். சைக்கிள் கத்து தரேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணினா நான் கத்துக்க மாட்டேன். சரி சரி, இனிமே பயமுறுத்த மாட்டேன். வா. அடிக்கலாம் கூடாது, இப்படிதான் எங்க மாமா அடிச்சதால இந்த வயசு வரைக்கும் நான் சைக்கிள் கத்துக்காம இருக்கேன். தரேன்னு சொல்லு, அப்பதான் பிடிப்பேன். தர முடியாது, போடி. அப்படின்னா எங்கேயாவது மோடி கை கால ஒடிச்சுக்க. எனக்கு என்ன சரியான பயந்த முடியா? யோ, ஒன்னே ஒண்ணு குடியா? என்னது? ஒரு முத்தம் குடியா? முத்தமா? கண்ண முடியா, போடி குடியா. நில்லையா, பொண்ண அப்புறமா காமிச்சுக்க. பாப்பா, பாப்பா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? வயசாயிடுச்சுல, அப்புறம் பாப்பா பாப்பா பாப்பாமான்னு கூப்பிடுங்க. பாப்பா அம்மாவா? அது உங்க அம்மாவை இல்லாடி கூப்பிடணும். நீ எனக்கு பாப்பாதான். என்ன, இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் பலமா இருக்கு, எதுக்காக கூப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டு கோழி பக்கத்து வீட்டுல போய் கேடுற மாதிரி இருக்கு, முட்டை கிட்ட போட்டுச்சான்னு கவனிடு. வர வர கோழி எல்லாம் குருவி மாதிரி முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. என்னைய முட்டை இது? யோ, என் வீட்டு கோழி சின்னதா போட்டா என்ன, பெருசா போட்டா உனக்கு என்ன மரியாதையா? முட்டைய கூட. யோ, என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள எது என்ன போட்டாலும் எனக்கு தான் சொந்தம். இதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் ஹைகோர்ட் வரைக்கும் போவேன். இந்த பாரு, என் சொந்த கோழி இந்த உலகத்துல எந்த இடத்துல முட்டை போட்டாலும் எனக்கு தான் சொந்தம். இதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். என்னங்க ஏதோ இன்னைக்கு பகையா இருந்தாலும் ஒத்துமையா இருந்த குடும்பம் தானே, கொஞ்சம் விட்டுதான் கொடுங்களேன். இந்த பாரு, இந்த உறவை எல்லாம் தலைமுழுகி 4 மாசம் ஆச்சு, இனிமே அந்த ஆளுக்கு எனக்கு வாழ்வும் இல்ல சாவும் இல்ல. இவர் அப்படியே கிழக்கு ஜெர்மனு, நான் மேற்கு ஜெர்மனு, இடையில இருக்கிறது பெர்லின் செவரு. இந்த உறவு விட்டு போயிடக்கூடாது, நாங்க அப்படியே அலையிறமா. பெரிய 5ஆம் சார்ஜ் கொடுப்போம், நாங்க அலையிறோம். ஏயோ, உன் வீட்டு கோழிய என் வீட்டு செவருக்கு பின்னால சுத்த விடுற. எது பாப்பா? என்னங்க இந்த பொறுக்கி? நம்ம கோழிய சொல்லல, என்ன நம்ம பொண்ண சொல்லலாம். ஆமா ஐயா, உன் வீட்டு பொண்ணை தான் சொல்றேன், அப்படித்தான் சொல்லுவேன். ஆமா தான் சொல்லுவேன், மைக் செட் வச்சு சொல்லுவையோ. யோ, முடிவா என்னதாயா நீ சொல்ற? இந்த முட்டையில எனக்கு பங்கு உண்டுங்கிற ஐயா. ஆடி மாசத்துல பிறந்த ஆடு ஆளி பரதேசி பய, சரி சரி, பாதி எடுத்துக்கிட்டு மீதிய கொடுத்து தொலை. அப்படி போல திருட்டு முட்டை குடிச்சே வளர்ந்தவன் போல இருக்கு. சும்மா இருங்க, அவர் காதல விழுந்துற போது விளையாட்டு. கேட்ச். என்னது கேட்சா? பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனு, சத்தெல்லாம் உனக்கு சக்க எங்களுக்கா? இது என்னையா பாக பிரிவுனா? அவரிதான் ஓசி முட்டைக்கு ஆசைப்பட்டு அப்படி பேசுறாருன்னா நீங்களும் சண்டை போடுறீங்களே, உள்ள வாங்க ஐயா. எவண்டி ஓசி முட்டைக்கு ஆசைப்படுறது? நீ பேசம்மா நியாயத்தை. நியாயத்தை பேர வேணும், பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஐயா. இனிமே அவன் பேசுனா என் வீட்டு நாய் அவத்து விட்டு உங்க 3 பேரை கடிக்க வச்சிருவேன். கடிக்க வைப்பியா? நீ ஒரு அயோக்கிய ஐயா. நாய் கடிச்சா தொப்பி சுத்தி 14 ஊசி போடணும், உங்கள்கிட்ட பேசவே கூடாது. போகடி. இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்ல, அப்புறம் எங்க நீ 16 ஊசி போடுறது? வீராதி வீர வீர மார்த்தாண்ட சூராதி சூர சூர பராக்கிரம பாலு வருகிறார் வருகிறார் வருகிறார். அது எப்படி வர்றாரு பாத்தியா? அம்மி செட்ல குளிக்க கையில பக்கெட்டோட வர்றாரு. சீனு, பாலு தொட்டில எறிஞ்சு குளிக்க பயந்துகிட்டு பக்கெட்டோட வரான். தண்ணிக்குள்ள மோகினி பிசாசி இருக்குமே. அப்ப பால, இப்ப சும்மா சொல்ற, நீ போய் குளிச்சுட்டு வா. எங்கடா மோகினி பிடிக்க போகுது? அது ஆம்பளைங்களை தானே பிடிக்க. தூக்கு தூக்கு அப்பதான்.
அன்னைக்கு நான் கேட்டுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லி ஓடினியே, இப்ப சரியா? என்னது என்னது? சரி தர, முதல்ல காப்பாத்து, காயில காப்பாத்து. மாப்பிள்ள பாத்துருக்கோம்
திருவண்ணாமலைங்க? அடி முண்டா, திருவண்ணாமலை திருவண்ணாமலை தீவு அது, அமெரிக்கா. அமெரிக்காவில மாப்பிள பாத்துருக்கிறேன் என் பொண்ணுக்கு. அமெரிக்கா? இவங்க பொண்ணு பெரிய சினிமா நடிக, அமெரிக்காவில மாப்பிள பாத்துருக்காங்க. கேட்டா தொழில் அதிபரும்பாங்க. அமெரிக்காவில போய் கேட்டா தான் தெரியும் அவன் பூர்வீகம் என்னன்னு. பத்தாவது மாடியில கக்கோஸ் கலவரமா இருப்பான், இல்லன்னா பெட்ரோல் பங்கில கார் துடைக்கிறவனா இருப்பான். நம்ம மாப்பிளைக்கு எங்க பொண்ணு பாத்துருக்கோம்? பெரிய இடம். பெரிய இடம்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து அமெரிக்கா வேற பேசுவாங்க. கனவாணி பயலுங்க, கள்ள நோட்டு அடிக்கிற பயலுகளா இருப்பானு. கள்ள நோட்டாவது நல்ல நோட்டாவது 500 பவுன் இந்த அந்த அண்டி செயின் சும்மா இடுப்புல 7 சுத்தா சுத்த அளவுக்கு நகை. இந்த அந்த செயின் எங்க வீட்டு எருமைக்கு போட்டிருக்கேன். அப்பாடா, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நாளை காலையில பொண்ணு பாக்க போறோம், 8 மணிக்கு நீங்க ரெடியா இருக்கணும். பெரியசாமி அண்ணே, யார் வீட்டுல நின்று யார் வீட்டுக்குள்ள சேரி சொல்ற? சுத்தி போய் சொல்ற. அம்மா வாயில பிறந்த பையன் புடி குடிச்சு குடுப்படாங்க. அசிங்கம் புடிச்ச பையன் இப்படி வாயா? அவன் வீட்டு போற நாயிரம் பாதி வரைக்கும் இருக்கு. என் இடத்துல வந்து பேசி அவன் இடத்துல வேண்டாம். தர்ணிசாமி அண்ணே, நாளை காலையில அமுதாவை பாக்குறதுக்கு மாப்பிள்ள வீட்டுக்கார வராங்க. 10 மணிக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அட மூதேவி, நாயா ரெடியா இருக்கணும், பொண்ணு தானே ரெடியா இருக்கணும். இப்படி வாயா, விஷயம் அவ்வளவுதானே? என்ன கோயில்ல சிறப்பு திருண்ட மாதிரி முடிக்கிற? பொண்ணு பாக்க போனு சொன்னதுல இருந்தே அவன் அப்படிதான் இருக்கா. ஏன் பாக்க போற பொண்ணு கடிச்சு வச்சிருவான்? நாளைக்கு நீ பொண்ணு பாக்க வரமாட்ட? எப்படிங்க? சரிந்தா சொன்ன மாமா. என்ன சொரியுன்னு சொன்ன மாமா? சோரே போடல போதும். எனக்கும் போதும். அந்த காக்கா இன்னைக்கு நான் என்னன்னு பாத்துறேன். இதுக்கு மட்டும் தலைய கரெக்டா ஆட்டிருங்கடா. ஆட்ட வேண்டியது ஆட்டாதீங்க. இது என்ன காக்கா காதலா? அடிங்க. இப்படி பேசாம இருந்தா என்னதான் முடிவு? எனக்கு தெரியாது, நீயே சொல்லு. சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? ஐயோ, எங்க மாமனுக்கு தெரிஞ்சிச்சு நான் க்ளோஸ். ஐயோ, உனக்கு நான் வேணுமா வேண்டாமா? வேண்டாம். சரி, நான் தனியா ஓடி போறேன். ஐயோ, நான் வரேன், நான் வரேன். நம்ம இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல தங்க போறோம்? ஆமா, சும்மா இருக்க. அதுக்குல அமுதா, நம்ம குயிலா பாலத்துல இருந்து வந்திருக்க யாருக்கும் தெரிய வேண்டாம். அதுவும் புதுசா வந்திருக்கோம் தெரிஞ்சா ஏமாத்திட்டு சேர்த்து பாத்துக்க. என்ன ஊருக்கு பூச்சா? பையன் ஒரு மாதிரியா முடிக்கிறா? நம்ம கையில சிக்குச்சு, இப்ப என்ன? ஓகே சார். என்ன வேணும்? 4 இட்லி வேணும். நாங்க தங்கறதுக்கு ரூம் வேணும். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. சாரி, ரூம் இல்ல. மிஸ்டர், வாட் இஸ் திஸ்? சின்ன சின்ன ஹோட்டல தான் இப்படி சொல்லுவாங்கன்னு பாதுகாப்பா இந்த ஹோட்டலுக்கு வந்தா இங்க இப்படியே கேக்குறீங்களே? நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ஊரை விட்டு ஓடி வந்தோம். எங்களுக்கு ரூம் தரது இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சவாசு, அப்படி போறிய ராசாத்தி? இந்த காலத்துல பொண்ணுங்கள்லாம் இப்படித்தான் முதுகலும் போட இருக்கணும், அப்பதான் பொழைக்க முடியும். சுட்ட எலும்பு மாதிரி அந்த பொண்ணு வெள்ளையா பேசுறத பார்த்தா நல்ல பிள்ளைங்களா தெரியுதுப்பா. ரூம் கொடு. நீங்க சொல்லுவீங்கம்மா, நாளைக்கு இவங்களால பிரச்சனை வந்தா யாருமா பொறுப்பேத்துக்கிறது? நீ இவங்களுக்கு ரூம் கொடு, பொறுப்ப நான் ஏத்துக்கற. ஒண்ணும் பயப்படாதீங்க, ரூம் கொடுப்பாங்க. அப்புறமா என்ன வந்து பாருங்க. என் ரூம் நம்பர் 608. வரட்டுமா?
பாய் இங்க வா. வரேன் சார். அறுநூத்தி பதினாலு. என்னங்க அந்த பொட்டி எடுத்து கொடுங்க. ஏன்பா எங்களுக்கு ரூம் கொடுக்க சொல்லிட்டு போனாங்களே அவங்க யாரு? அவங்கதான் துலா ஒரு கருப்பாய் அம்மா. வணக்கம்மா. என்னையா என்ன கோளாறு? அம்மா எனக்கு எலும்பு இருக்கணும்னு சொல்றாங்க. மேற்கொண்டு உருகாம நீங்க தான் பாத்துக்கணும். சிகரெட் குடிப்பியா? குடிப்பம்மா. ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்ப? பத்து. பத்து சிகரெட்லயே எலும்பு இருக்க நோய் வந்துருச்சு? இல்லம்மா பத்து பாக்கெட்டுமா. பத்து பாக்கெட்டா? ஆளே சிகரெட் மாதிரி இருக்க. இல்ல பத்து குடிச்சா எலும்பு உருகாம என்ன பண்ண பாடு? எங்க அது? இரு வர. பயப்படாத, குடிச்ச புகையெல்லாம் வெளியில எடுக்கிறேன். இதே மாதிரி பத்து நாளைக்கு பண்ணுனா எலும்பு உருகாது. என்ன இன்னைக்கு இது போதும், இதுக்கு மேல அமுக்குனா ஆவியே மேல போயிடும். எந்திரி பாப்பா சொல்லுமா? தினமும் உன்னை பாக்குறதுக்கு இதே நான் வர்றேன். டாடா பாய் பாய். கேந்திரங்க ஐயோ நல்ல சான்ஸ கெடுத்துட்டிய பாவி. ஹலோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ், உங்க பேர் தெரியல. குட் மார்னிங். மை நேம் இஸ் விஸ்கி. சாரி விக்கி. நான் எப்பவுமே என் பேரை முதல்ல தப்பாத்தான் சொல்லுவேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். தட் இஸ் போயிட்டீங்களா? போங்க. என்னங்க? என்னையா? நீங்க அவருக்குள்ள பேச்சு வச்சுக்காதீங்க. உன் பேர் என்ன? ராதாகிருஷ்ணன். நினைச்ச என்ன நினைச்சீங்க? ரெண்டும் கலந்த பேரா தான் இருக்கும். பாருங்க சரியான பொட்டையா இருப்பான் போல இருக்க. யாருமே பார்க்க முடியாதுன்னு தைரியம் வந்துருச்சா? ஊரை விட்டு ஓடி வந்தாலும் நம்ம முறப்படிதான் நடந்துக்கணும். என் கழுத்த நீ தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம். இப்ப நீ எதுக்கு கிட்ட வந்த? அதுவா ராத்திரி ரயில்ல வரும்போது நீ முறுப்பு வாங்கி கொடுத்தால அதுல பாதிதான் சாப்பிட்ட, மீதிய பெட்டியில வச்சுட்டேன். அதுக்காக தான் எல்லாரும் வந்தாச்சு. மாப்பிள்ளக்காரர் வந்தாச்சு. என்னங்க இது? கப்பல் கவுந்த மாதிரி தலையில கைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் மாப்பிள்ள வீட்டுக்காருக்கு பிடிக்காது. என் கைய எங்க வேணாலும் வைப்ப. எங்க வைக்கணும்ன்ற? எங்க வேணாலும் வச்சுங்க. எழுத்து கழுத்து பேசினா பல்ல உடைச்சிருவேன். இங்க சொல்லு. ஆமா அது யாரு? யாரு? நன்றி கேட்டவன. மோர் கொடுக்கல, அதே மூஞ்சிதான் இது. நீங்க எங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? பின்ன மூக்கு மேல ஏறி உட்கார முடியும்? இவன் மூக்கு என்ன அவ்வளவு நேரமா பெஞ்ச் மாதிரி? நீங்க சும்மா இருங்க. காலையில பொண்ணு பாக்க வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டாரு. ஏண்டா மணி பேசுவாயா? நீ என்ன பல்லு விளக்கிட்டு பேசுறியா விளக்கம் பேசுறியாடா? மாப்பிள்ளை எல்லாம் பொண்ணு பார்க்க எப்படி வர்றது? ஐயோ எங்க ரெண்டு குடும்பத்தையும் பிரிஞ்சுட்டியாடா பாவி. நீ உருப்பிடுவியா? உன்னால எங்க பொண்ணும் பிள்ளையும் ஓடி போச்சு. நீ நல்லா இருப்பியா? எங்க ஓடிட்டாங்க? அங்க பைக்காளு அந்தமான் தீவில் இருக்காங்களா? தனியா கப்பல் புடிச்சு போய் பாக்கணுமா? இந்த ஆளுகிட்ட என்னங்க பேச்சு? இழுத்து வச்சு நாலு சாத்து சாத்துவீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இழுத்து வச்சுனா இந்த நாய் நான் அங்க போய் இருக்கணுமா? இவன பெரிய சேர்த்து பட்டு ஜமீனா? இந்த நாய் இங்க வராதா? டேய் வரங்க பாட் இருக்கு. கரன்சி நோட்டுங்க. கரன்சி நோட்டு
பெரிய இந்தியன் பேங்க் மேனேஜர் மொத்த பணம் இதுல வச்சிருக்காரு. காதும் கண்டு போற ரெண்டு மூணு பொம்பளை போட்டோ வச்சிருக்கீங்க நாயிக. ஆமாங்க, கண்டவனுங்க பொண்ணுகளை பெற வேண்டியது, அதை இவனுங்க பையில தூக்கி வச்சுக்கிட்டு காசாக்க வேண்டியது. இந்தாங்க இந்த தீய வச்சு போடுதுங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க, உங்க பக்கம் ரெண்டு போடுங்க. ரொம்ப அடிச்சுட்டா செத்து கத்து போயிடுவான், கேஸ் ஆயிடுங்க. ஆனா இவெல்லாம் செத்த கேஸ் வராதுங்க. நாட்டுல ஜெனரேஷன் குறைச்சு நமக்கு அவார்டு கிடைக்கும். இவெல்லாம் ஒரு ஜெனரேஷனா, வேற இவனை என்னன்னு சொல்ல சொல்றீங்க. மூஞ்சி காட்டுறான். என்னடா மூஞ்சி இது, பிறந்த உடனே அம்மியில வச்சு நசுக்கிற மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு வேற வாடா சார். தாடி சாவி. தகவல் தந்தால் 10,000 ரூபாய் பரிசு. அன்புள்ள பாலு அமுதா, உடனே வீடு திரும்புங்கள். இல்லை என்றால் என்னை உயிருடன் பார்க்க முடியாது. இப்படிக்கு உயிர் ஊசலாடும் கமிஷன் கந்தசாமி, குயிலாப்பாளையம். மலா, இந்த ரெண்டு பேர் தான் இப்ப வெளியே போறாங்க. எக்ஸாக்ட்லி அங்கதான் சார். அப்ப ஒண்ணு பண்ண, ஒரு பேப்பர் எடுத்து நான் சொல்றது எழுது. ஓகே. ஓ சாலா, வாட்ஸ் ஓபன் கரோ. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். இவ்வளவு நாளா முயற்சி பண்ணியும் பாக்ஸ திறக்க முடியலன்னா பாபி மங்கி மைக்கேல் தோத்துருவான் போல. நீயாவது பாக்ஸ திறக்க முயற்சி பண்ண. வெரி குட். அடி வாங்காம பெட்டியை திறக்க வழி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பெட்டியோட மதிப்பு 5 கோடி ரூபாய். நீ உடனே மெட்ராஸ் போ, பீட்டர் உனக்கு உதவி பண்ணுவான். இத பத்தின முழு விவரம் தெரிஞ்சதும் போன் பண்ணு, உடனே புறப்பட்டு வர்றேன். டேக் கேர். டேக் கேர். தெரியாம போற வழியில பேசிக்கலாம். போற வழியில எங்க திரும்பி பார்த்துட்டு பேசுனா இந்தயா, நாங்க கிராமத்தாள், விலையெல்லாம் கராரா பேசிக்கணும். சொல்லு ஐயா, உங்களுக்கு ஃப்ரீங்க? என்ன ஃப்ரீ? இதென்ன திருப்பதியா தர்ம தரிசனத்துக்கு? இப்ப ஃப்ரீயும் பானுங்க, அப்புறம் நம்ம பிரிச்சிருவானுங்க. எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசிக்கிறது நல்லது. சொல்லிடுயா. சத்தியமா உங்களுக்கு ஃப்ரீங்க? சத்தியம் பண்றாயா பாவம்? ஏய், என்னடா இது? கேக்கி பேக்கியா? நான் மூணு சந்தையில காணாம போனதெல்லாம் இவருக்கு எடுத்து போட்டுட்டு பேக்கியும் பானுங்க, அப்புறம் போக்கியும் பானுங்க. இந்த ஆளு என்ன சந்து வந்தா ஓட்டுறான், மெயின் ரோட்டுக்கே போக மாட்டேன்றான. சந்து சந்தா போறானே, போங்க. என்னடா ஷார்ட் கட்டு, புறப்படும் போது ரேட்டு பேச முடியும் பேசுறியாடா? கசமா கமுட வாங்க. என்ன பயம் கொடுத்துற? முதல்ல ஃப்ரீன்னு சொன்ன, ஏன் இப்ப மரியாதை குறைவா பேசுற? எங்க போகணும்? ஹோட்டல் ஸ்ரீரேகாவுக்கு போட. சரி வாங்க. என்ன பண்றது? பட்டத்துக்கு வழி தெரியல. நீ யாரா? பார்த்தா தெரியல. ஆமா, பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன மந்திரி மகனாடா? தமிழ்ல திருட, இந்தியில சோ, கன்னடத்துல மோரா, கையில மோரா. நில்லா நில்லா, தப்பிச்சுட்டயா? கடலோரம் வாங்கிய காத்து அடாடா குளிராக இருந்தது நேற்று. ஆஹா,
புரட்சி தலைவர் மாதிரியே இருக்கேன். அது போட்டா நம்ம பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு இதுலயே கிராமத்துக்கு போயிடலாம் போல இருக்க. ஐயா கொண்டு வந்த காசெல்லாம் தீர்ந்து போய் நம்ம ரிக்ஷாவே போக வேண்டிய நிலைமை வந்துட்டா. கைவசம் தொழில் இருக்கு இருக்கு. சீக்கிரம் வாங்க சார். இதே சார் என் ரிக்ஷா. யோ பார்த்தா பெரிய மனுஷமா இருக்கீங்க, பாக்காட்டி சின்ன பசங்க மாதிரி இருக்கமா. ஏன் ரிக்ஷாவை திருடிட்டு வந்தீங்க? என்ன ரிக்ஷாவை நாங்க திருடிட்டு வரமா? யோ தங்களா பெரிய மனுஷன், நாங்க ஏன் ரிக்ஷா திருடுறோம்? இது சும்மா நின்னுகிட்டு இருந்தது, நாங்க ஏறி உட்கார்ந்தோம். ஒருத்த வந்து ஓசியா ஓட்டுறா ஓட்டுறான்னு பட்டத்து போறான், பல்லாவரத்துல விட்டா. நீ யாருறான்? திருடன்றான். அப்ப உண்மையான திருடன் யாரு? அதை கண்டுபிடிக்கிறதுக்குதான் நீங்க கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறீங்க. அது எங்களுக்கு தெரியுதுங்க. அங்க அடையாளங்க சொன்னா நாங்க கண்டுபிடிப்போம். வாழ இருந்த பண்ணி மாதிரி இருந்தான். அப்ப அவனா தான் இருக்கணும். ஏற்கனவே இவங்களை ஏமாத்திரம் போட்டிருக்கு. ஓ பழைய பண்ணி போல இருக்கு. அதே பண்ணி தான். சரிங்க, நீங்க எங்க சார் போகணும்? நாங்க ஹோட்டல் ஸ்ரீலேகாவுக்கு போகணும். ஓ இவங்களை ஸ்ரீலேகாவை இறக்கி விட்டுறியா? சரிங்க. நீங்க எங்க போகணும்? நாங்க ஸ்டேஷன் போகணும். டிரைவர் ஜீப்ல ஏத்திட்டு போய் இவங்களை ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுரு. யோ வாயா. ஓ கூப்பிடுறாங்க, போகையா? நீங்க உட்காருங்கய்யா. என்ன சொல்லுது? இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு புரியும், அதேதான் ஹிந்தியில பேசினா நமக்கு புரியாது. இந்தாமா நீ ஹிந்தியில எல்லாம் பேசினா அவருக்கு புரியாது, இங்கிலீஷ்லயே பேசு. ஆமா நீங்க எங்க இருந்து வரீங்க? ரிக்ஷாவில இருந்து. அது இல்லங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்க ஊர்ல இருந்து வர்றங்க? உங்க ஊர்னா? ஜனங்க நடமாடுற ஊர் தாமா. ஊர் பேரை சொல்லுங்க. கொய்யாப்பழம். என்னது கொய்யாப்பழமா? கடிச்சு திங்கிறது. என்னயா நம்ம ஊர் கடிச்சு திங்கிற ஊரா? குதக்கமா கேட்டா? அது நம்ம பொண்ணு மாதிரியா? அதுல வந்துங்க குயிலாப்பாளையங்கறத சுருக்கி கொய்யாப்பழம்னு சொல்றாரு. ஆமா நான் சுருக்கி சொல்றேன், இவர் பெருக்கி சொல்றாரு. ஓ குயிலாப்பாளையம் பாட்டியா? வாங்க வாங்க. என்னயா பழைய மரியாதைக்கு கூப்பிடுது? என் பொண்ணும் என் மருமகனும் இங்கதான் இருக்கிறாங்களா? ஆமா அவங்க வெளில போயிருக்காங்க. மேனேஜரும் வெளில போயிருக்காரு. ரெண்டு பேரும் இப்ப வந்துருவாங்க, அது வரைக்கும் உட்காருங்க. இங்க உட்காரலாமா? இல்ல சார், அங்க சார்ல உட்காருங்க. என்ன தலைவலிக்குதா? தலைமுறை சுட்டுமா? வேண்டாம் சார், நீங்க அங்க போய் உட்காருங்க. ஆமா இவர் என்ன உங்க வீட்டுக்காரரா? இப்ப உட்காருங்க. சின்னசாமி ரொம்ப அசதியா இருக்குது, நான் கொஞ்சம் தூங்க போறேன். பொட்டி சாக்கறதே பொட்டி சாக்கறதே. எனக்கு மட்டும் அசதி இல்லையா? படுத்து தூங்க. நீயும் பொட்டிய கையில முடிச்சுக்க. அடிக்கிறீங்க எனக்கு இருக்கிற அவசியக்கு வேற இடம் வேணுங்க. என்னையா உட்கார வேண்டியதானயா?
கொண்டு போய் ஏதாவது ரூம்ல தங்க வை. ஐம் பாபி ஃப்ரம் பாம்பே. மலா ரூம் நம்பர் 614 சாவி எடுத்துக்கணும். தேங்க் யூ வெரி மச். வெல்கம். போயா அண்ணன் நட நடந்துட்டு ஐயோ அப்பா சச்சி படு அங்கிருந்த சொல்றா. இப்போதைக்கு இந்த ரூம்ல தங்கிக்குங்க, ரூம் காலி ஆனதும் மாத்தி கொடுப்பாங்க. அரசி இப்போதைக்கு என்னடா, நாங்க எப்போதைக்கு இங்கே தங்கிடும்டா? அது முடியாதுங்க. ஏண்டா? இது மேனேஜர் ரூம். அரசி அறிவிட்டவன, மேனேஜர் ரூம்னா கும்பா முளைச்சிருக்கு, அது போட்டுட்டா. இந்த ரூம்ல வெளிவாசல் போறதுக்கு எந்த இடம் சொல்லி தரடா, வேண்டியே கழிச்சு போறாரு. என்னயா சிரிக்கிறா? சொல்லுடா. அப்படி பாங்க. அப்படி சொல்லி தொல. என்னைய வேட்டி வந்துட்டீங்களா? ஏயா என்னயா விவரம் புரியாத ஆளா இருக்கிற, வேட்டி அவுக்காம எப்படி அதுக்குள்ள போக முடியும்? தெரியுதுயா, இவங்க விட்டுட்டு போறியே, இங்க பாரு பெறான்றா. அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற? நான் உள்ள வந்து ஒரு ஓரமா உட்காந்து. அவனை விட மோசமா இருக்கையா, அவன் தலையில அடிச்சு வெளியில தள்ளி கதவ சாத்தியா. பரவாயில்ல, பேண்ட் ஷர்ட் போட்டதுக்கு அப்புறம் பார்க்க கொஞ்சம் சுமாரா இருக்க. நீ வந்தா என்னது சுமாரா தான் இருக்க? நான் ஐயோ நீ டாப் அதான பாத்த பொண்ண போய் என்னடா சுரேஷே எப்படி இருக்க? என்ன தெரியுதா உனக்கு? சுரேஷா என்னடா என்ன தெரியல, நீ நானும் ஒன்னா ஒரு நாள் பஸ்ல வந்தோமே, ஞாபகம் இல்ல? நான் கூட மிலிட்டரி ஜோக் சொன்னேன், நீ கூட விழுந்து விழுந்து சிரிச்சிய, மறந்துட்டியாடா? எப்பா சத்தியப்படி யாருக்கு தெரியாதுப்பா? தெரியாதா? சாரி சார், உங்கள மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் நினைச்சு அடிச்சிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சுங்க. ஓ ஃப்ரெண்ட் எப்படி தான் அடிப்பியா? ஆமா சார். வரட்டுமா? வரட்டுமா. போடா. ஏன் மாதிரி இன்னொருத்தன சினிமாவில் வர மாதிரி இருக்க? என்னமுதா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சொன்ன, ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்க குறும்புக்காரி. இவ யாரு? ஒரிஜினலா இவ மாதிரி அவளா? நீ நீ ஏயா ஒண்ணு தெரியாத பைய மாதிரி இருந்துகிட்டு பட்டணத்து பண்ண பார்த்தவன கை எழுதோ. சத்தியமா இதுதான் ஒரிஜினல்? அவுதா அவுதா அவுதா. அம்மாமி டாப்புதான், அழகான சோப்புதான், தப்பில்லை ரொட்டுதான்னுக்கு ரெண்டா. நீ எண்ணுவதென்ன கண்டது எல்லாம் பட உண்மையும் இல்ல. அம்மா நீ டாப்புதான், அழகான சோப்புதான், தப்பில்லை ரொட்டுதான். அம்மா நீ டாப்புதான், அழகான சோப்புதான், தப்பில்லை ரொட்டுதான்.
காலையில வந்தாளே அவதான் பாபியா இருக்கும். ஆமாமா, சுக்கரன் உங்களுக்கு எங்க இருக்கான்? நல்ல இடத்துலதான் இருக்கான். உங்களுக்கு எங்க? சுத்திக்கிட்டே இருக்கான். இருந்த அந்த பொட்டியை நாம அடிச்சிட்டோம்னா 5 கோடி ரூபாய் நமக்கு தான். வாசவந்தா வாசவந்தா, அப்புறம் பாபி அழகுதா. மேனேஜர் ஏதாவது சொன்னாரா? தெரியும், மேனேஜரை நாங்க பாக்கவும் இல்ல, அவர் பேசினத கேட்கவும் இல்ல. என்ன கேக்கலையா? அதுக்கேண்ட வாயில விரல வைக்கிற? ரூம்ல எப்படி கேட்க முடியும்? குருட்டு பையன். என்னது, இருட்டுல பாக்கத்தான் முடியாது, கேட்க கூட முடியாது. இதுல என்னமோ இருக்கு. இதுல ஒண்ணு இல்ல. புறப்பட்ட இடத்துல இருந்து சேர்ற இடத்துக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்க. என்னங்க சொல்லி சொல்லி தோல் எடுத்துட்டு போட்டிருக்க? ஆமா, பெரிய புலி தோல் வந்தாலும் ஒண்ணுக்கு உதவாது. சொன்னாலும் சரி, கரண்டாலும் சரி. என்ன வேண்டாம், நீ போட வேணாம், மருந்து.
நீங்க தான் மருந்து கொடுக்க வந்த என்ன விருந்தாக்கிட்டீங்களே. விருந்தா அது? காலை இப்படி தலைகளை தூக்கி கட்டிருக்கும் போது கையை இப்படி போடுறானே, இவன் என்ன செய்யறது? ஐயோ, இவனெல்லாம் ஊருக்குள்ள நடமாட விட்டா ஊர்ல இருக்க அத்தனை பேரையும் கெடுத்துருவான். இங்க பாரியா. என்ன என்ன? ஒரு பொம்பளை கொம்பு செய்வராயா? சீக்கிரமா செய்வீங்க போற. நான் எப்பவுமே என் பேர் ஆரம்பத்துல தப்பா தான் சொல்லுவேன். ஐ அம் விக்கி. என்ன சிரிக்கிற மாதிரி ஏதாவது செய்யறாங்க காக்கு? வெரி குட். நாம ரெண்டு பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். உங்களுக்கு நான் இப்ப ஒரு கதை சொல்ல போறேன். என்ன, ஒருத்தன் கண்ணாடி முன்னால நின்னு அழுதுகிட்டு இருக்கான், அவன் மூச்சு அவனுக்கே பிடிக்கலையா? ஐயா, இனிமே அடுத்த ஜென்மம் தான் அதான். வா போவா. என்ன யாரு உங்களுக்கு தெரியாத? ஐயா, நான் எங்கயா கேட்டா? பின்ன யாரையா கேட்டது? நீ யாரியா? நான் இந்த ஹோட்டல் மேனேஜர். நாங்க இந்த ஹோட்டல்ல தங்க வந்தவங்க. உன் பேரு? பீட்டர். பீட்டர் இவர் தானா? அந்த பீட்டர் லெட்டர் போட்டது நீ தானா? இன்னொரு வாரத்துக்கு இங்க பொட்டி கடை நிறையா இருக்கு, போய் எங்க ஊர்ல வியாபாரம் பண்ணலான்னு. உங்களுக்கு தங்க ஏற்பாடு பண்றேன், நீங்க தங்கிக்க. போட்டர்? போட்டர் இல்ல, பீட்டர். பீட்டர், நாங்க இங்க தங்கி இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஓ எஸ். பீட்டர், இதுல முழுசா சேவிங் பண்ண வேண்டாம், அதனை திருவுண்டு தாடி வச்சிருக்கேன். அவர் தாடிய வைக்கிறாரு, மீசையை திங்கிறாரு, நமக்கே அந்த வம்பு. நீ சும்மாரியா? மூஞ்சி ரெண்டு எப்படி இருக்கு? இருக்குல்ல இதெல்லாம் முடிச்சடியாட்டு தாடி. அவருக்கு நல்லா இருக்குது, வச்சிருக்காரு, நீங்க போக சார். பீட்டர், நீ என்ன பண்ற? நாளைக்கு ஒரு மம்பட்டி எடுத்து முடிச்சடிய வெட்டிடுறேன். எங்கடா போறது? ரூமுக்கு தான். கேள்றா, நீங்களாவது வாங்க. என்னடா அது, நான் உன்ன கல்யாணம் பண்ண மாதிரி நீங்களாவது வாண்டிய? எங்க ரூமுக்கு தான். ஓடாதடா, இது என்ன பம்பா இருக்குது? சாவிய பின்னாலே குடுத்து ஓடி போயிரு, இல்ல மூஞ்சில காரி துப்பிடுவேன். ஐயோ, ஓ இந்த அளவு வந்துட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும்? நீ சும்மாரியா? பின்ன என்ன முத்தம் குடுத்துட்டு போறாங்க? முத்தம் குடுத்த அங்க அங்க நக்கி வைக்கிறாங்க. கிராமத்துல கோழி கூவுற மாதிரி இவன் காலங்காத்தால வந்துடுறான். வயசுக்கு இப்படி ஒரு மூஞ்சிய நான் பார்த்ததே இல்ல. நீ பாரு, யாரு என்ன? நரி மூஞ்சிங்க, காலங்காத்தால எல்லாரும் நரி மூஞ்சில முழுகிட்டு மேனே இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன். இது நரி மூஞ்சி இடம், சோரி முடிச்ச நாய்த்தலை எடுத்து மாட்டி வந்துருக்கா? சோரி போயிட போயிட கிட வயிடா சுறுசுறுப்பா. இது எடுத்துட்டு எந்தெந்த ரூமுக்கு போவேன்? முதல்ல நம்ம துலா ஒரு கருப்பாய மரம் போவேன். நம்பர் 608. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏங்க சுத்தி வளைக்கிறீங்க? பாபி ரூம் நம்பர் எதுன்னு ஓபனா கேளுங்க. ஓபனா தாண்டா கேக்குறேன், சொல்லி துளையண்டா. சொல்ல மாட்டேன். ஏன் அப்படி சொல்ல மாட்டேன்? வேற எப்படி சொல்லுவேன்? ஒண்ணு கொடுங்க சோபன். ஒண்ணு கேக்குற, நான் கொடுத்துருப்பேன். யாரு நீதான் அப்படி பாகப்படுத்தி வச்சிருக்க? பாகப்படுத்துக்கு வேணும் நாய்க்குட்டியா? டேய் இப்ப சொல்லிடுறியடா. ஏங்க எனக்கா இப்படி சண்டை பட்டுக்கிறீங்க? யாராவது ஒண்ணு கொடுங்க. அது வந்துங்க 616. பெரிய போராட்டமாக இருக்கு. 616. சரி, தெரியுதா? பாக்குற
என்னத்த இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்க, என்ன தெரியுது? கொஞ்சோண்டு தெரியுது. அதாயா கொஞ்சோண்டு என்ன தெரியுது? அதாயா தெரியுது. ஐயோ தெரியறது என்னதான் சொல்லியா? பொட்டி தெரியுதுயா? ஐயோ பொட்டி தெரியுதா? கொஞ்சம் விலகியா, நான் பாத்துக்கோ. அப்பா அப்பா பொட்டியா தெரியுது, தெரியுதா? எப்படி பெருசு? என்னங்க இது, அநியாயமா இருக்கு. அந்த பிரதட்சிணம் கோயில்ல பண்ணுவாங்க, நீங்க எங்க பண்றீங்க? இந்த பாரியா, நாங்க கோபுரத்து மேல இருந்து கூட பண்ணுவோம், நாங்க குப்பை மேட்டு இருந்து கூட உருளுவோம். ஆமா உனக்கண்ணா, அதுக்கு இல்லைங்க, கால செருப்போட பண்றீங்க, அதுக்காக கையில விளக்கு மாத்தோட கூட உருளுவோம். நீ பொச்ச மூடிட்டு போறா, நீ உருளு. ஐயோ குரல மிச்சிட்டாயா? யாரா கால் இது? ஏ முண்டா, எங்களுக்கு வேண்டுதல் கட்டு போது, சீக்கிரம் போய் சொல்லையா. உருளியா? கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ. கேட்டிய சரியா கட்டியா? அப்பா போயிட்டானுங்க, நல்ல வேலை நம்மள இவங்களுக்கு அடையாளம் தெரியல. நல்ல வேலை அவங்களுக்கு நம்மள அடையாளம் தெரியல. சாமி சொல்றத கேளியா, இப்ப அவ பாத்ரூமுக்கு குளிக்க போறாயா? அப்ப நானும் கூட போகட்டுமா? அவ பாத்ரூமுக்கு போயிருக்கும் போது நாம உள்ள புகுந்து பொட்டிய தூக்கிட்டு ஓடினியா? கூட்டி இருக்கியா? கூட்டி இருக்காளா? ஐடியா என்ன? ஏற்கனவே அடிச்சே இருக்க, அப்ப ஓடியாந்து. வந்துரு வந்துரு, வேணா வந்துரு, வேணா வந்துரு, வந்துக்கோ வந்து. ஐயோ என்ன இவ்வளவு அவசரப்படுற? இப்ப எல்லாம் லட்சுமி தொடக்கப்படாது, அஞ்சு கோடியாச்சே. அப்புறம் பயபக்தியா தான் தொடக்கணும். அட போயா, இதுக்காக சபரிமலைக்கு மாலை போட்டு ஒரு மாசம் விரதம் தந்திருக்கணுமா? எடுத்துமா செலவு பண்ணுமா? இருக்கணுமையா? மாலையும் போட வேணாம், விரதமும் இருக்க வேணாம், குளிச்சிட்டு வந்து தொடப்பா. எதுக்கையா குளிக்கிறது? ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தலையில தெளிச்சு கூடாதா? என்ன ஐயா அவசரம்? கைக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன? குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தொடப்பா. தெரியுவோ? என்ன இத மறந்துட்டேன்? சீக்கிரம் குளிச்சிட்டு வந்துரு. அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடாதையோ? இல்ல ரொம்ப அவசரக்காரனாச்சு, நம்ம குளிச்சிட்டு போறதுக்குள்ள திறந்துட்டான்னா டேஞ்சர். நம்ம சுத்தமா தானே இருக்கோம், தண்ணிய தெளிச்சுக்கிட்டு போனா என்ன? முருகா முருகன் கைவிட மாட்டான். இரியா வர்ற அவசரப்படாத, நாம நினைச்சே சரியா போச்சு, அவசரக்காரன் திறந்துருவான். என்ன சின்னச்சாமி, அஞ்சு ஓடி கிடைச்சிருச்சுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கிறியா கால? நான் பெட்டியை திறக்கவே இல்ல. என்ன நீ தான் சுத்தபத்தமா திறக்க முடியுற? ஆமாமா, நீ ரொம்ப யோசனாச்ச, அந்த பெட்டி பக்கம் திரும்பி கூட பாக்கல. தெரியும் அவனை பத்தி. நீ குடிச்சிட்டீரா? நானும் குடிச்சிட்டு வந்துடுறேன்.
இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது, சத்திய திருநாயகா முருகா, சத்திய திருநாயகா. தீபார்த்தன ஆராதனை வேறியா, போட்டிய தொற அஞ்சு கோடி பொறக்குன்னு வெளியே வரும். அஞ்சு கோடி மகாலட்சுமி, உன்னை நம்பித்தான் திறக்கிறேன். ஒன்னு ரெண்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல. குத்து சத்திய திருநாயகா முருகா. அதே ஆட்டமா, எங்க கால் மாத்திரம் ஆடாதா? எடுத்துறீங்க, போட்டி தரங்க. ஏயா இப்ப அவசரப்படுறீரு? அஞ்சு கோடி ரூபாய் என்னமோ அவசரங்க சொல்லிட்டு தெரியா? இருக்கட்டும் இருக்கட்டும், அஞ்சு கோடி எங்க போகுது? நம்ம முன்னாடி தானே இருக்குது. அதே பக்கம்தான் உமுக்குமா. எனக்கு ஒரு வாரமா இந்த பக்கமே பல்லு வலிக்குது. அதேதான் ஒரு வாரமா எனக்கும் தான். அது என்ன உமக்கும் அந்த சைடே வலிக்குது? அங்க எனக்கும் பல்லு இருக்க. ஆமாமா, நம்ம ஊர்காரங்களுக்கு எல்லாம் இந்த சைடு தான் வலிக்குது. பெட்டி தர. என்ன பயமுறுத்திய? தெரவும் ஐயா. இப்ப என்ன துறக்கறதுல அவசரம்னு கேக்குறேன். என்னையா நீர் தான் அவசரப்பட்டு குடிச்சு வந்தோம்னு திறக்கணும்னு? இப்ப முடியாத என்ன அர்த்தம் தெரியா? இதுல பாரு, நாம ரெண்டு பேரும் திறக்கறத விட இந்த பூட்டு கீட்டு திறக்கிறதுக்கு தெருவுல தெரியவானுங்களே. ஆமா, அவனுங்களை கூட்டு வந்து பொதுவா திறந்தா என்ன? அது அஞ்சு கோடி ரூபாய் பூட்டு திறக்க தெரிஞ்சா பங்கு கேட்க மாட்டான். நாம அதெல்லாம் கொடுக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், உமக்கு இந்த பக்கம் வலிக்குது நீரு, வேணா அந்த பக்கம் வச்சு தர, சரியா போயிடும். அந்த பக்கம் பல்லு இருக்க, அதான் சரியா போகுங்கிற. ஐயோ போகாதியா? ஐயோ சரி, நீ உட்காரு, யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம். ஹலோ டாக்டர், பாபு வந்தாச்சா? வந்தாச்சு. மக்கே இனிமேதான் பார்க்க போறேன். அந்த பெட்டி மேட்டர், பெட்டியை பத்திர ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கே வேலைய ஆரம்பிச்சேன். ஹலோ மைக்கு மைக்கேல் போன் பண்ணியிருந்தார். பெட்டி காணும் பீட்டர். பெட்டி காணுமா? இது டேபிள் மேலதான் பெட்டி இருந்தது. சரி பீட்டர், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. மாலா, ரிசப்ஷன்ல ரொம்ப கவனமா இருங்க. பெட்டியோட யாரு வந்தாலும் வெளியே போக விடாதீங்க. இங்க போனாலும் விட மாட்டாங்க போல இருக்கு. நம்ம இங்க இருக்கு, அவங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க வந்துட்டாங்களே. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருந்தாலாவது தைரியமா எடுத்து நிக்கலாம். நீதான் அந்த துளாவரமா பேச்ச கேட்டுட்டு முடியவே முடியாதுன்னு. அதுக்கே அழுத்துக்கிற, வா எல்லாம் எடுத்துக்கிட்டியா? பெட்டியோட வெளியே கிளம்பிட்டீங்க? நாங்க ரொம்ப காலி பண்றோம் சார். இவங்க அப்பாவும் உங்க மாமாவும் உங்களை தேடி இங்க வந்துட்டாங்க அதானே? அவங்க இனிமே உங்களை தேட மாட்டாங்க. இல்ல சார், அவங்க இங்க பார்த்த விட மாட்டாங்க. நாங்க போயிடுறோம். நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. உங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தை முடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இல்ல சார், பரவாயில்ல, நாங்க போறோம். அது மட்டும் இல்ல சார், காசு வேற செலவாயிடுச்சா? ஒரு சின்ன ஹோட்டல போய் தங்கலான்னு இருக்கோம். காசு தானே, இந்தா வச்சுக்க. மேற்கொண்டு எவ்வளவு கேட்டாலும் தாராளமா நான் தர்றேன். நாங்க போயிட்டு வரோம் சார். ஒரு நிமிஷம், வெட்டி எடுத்துக்கிட்டு போய் ரூம்ல வச்சுட்டு வெளியே ஜாலியா சுத்துங்க. ரூம்லயே அடைஞ்சிருக்காங்க சார். அந்த பாபா விட நீங்க தேவல. இப்படி சுத்தி வலிக்கிறீங்க, சைடு போட்டி வாங்க வேண்டியதானே? வெட்டி விஷயங்க யாருக்கும் தெரியக்கூடாது. கவனமா தான் கைப்பற்ற. யோ, அதான் வெளியில போய் சொன்னார்ல. நல்ல வேலை, வேற எதுவும் சொல்லாம இந்தாங்க சாவி. ஹலோ, பாட்டி வெளியே போயிடுச்சு. இது பாட்டி வெளியே போயிடுச்சா? ஓ, பாட்டிக்கு வெளியே போயிடுச்சா? ரொம்ப நல்லதா போச்சு. வெந்நீர் வச்சு துடைச்சு விடு. ஓ சாரி.
காலையில இருந்து ஒரு கேஸ் கூட மாட்டலையே. ஆமா சார். என்ன பண்றது? ஆ அங்க ஒருத்த நிக்கிறான், அவனை பார்த்தா தேடிடுவான் போல இருக்கு. நிக்கிறோம் பாத்துட்டு வர. தம்பி என்னையா? என்னதும் இங்க நிக்கிறீங்க, யார தேடுறீங்க? இடத்த தேடுறியா? இடம் தானே, அருமையான இடம் நான் காட்டுறேன். வாங்க என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 ரூபா வாங்கி தரேன். அதுல இருந்து எனக்கு ஒரு 25 ரூபா கொடுங்க போதும். என்னது கூட வந்தா 300 ரூபா? ஆமா தம்பி. அப்புறம் கொஞ்சம் இரு, நான் இதை முடிச்சிட்டு வரேன். இங்க முடிச்சீங்கன்னா அங்க முடிஞ்சு போடுமே. வாங்க தம்பி. அட வாங்க தம்பி. தம்பி இங்கே இருங்க, நான் போய் பேர் கொடுத்து வந்துடுறேன். மேனேஜர் நம்மள தங்க சொல்லி ஏன் காசு கொடுத்தானு புரிஞ்சு போச்சு. ஏயா உங்க அப்பாவையும் எங்க மாமாவும் இங்க வர வச்சதே அவன்தான். அப்புறம் அப்புறமா பெட்டி அவங்கள்ட்ட கொடுத்து நம்மள சிக்க வச்சுட்டான். வாத்து மண்டை கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஐஸ் வைக்காத. மாத்திக்கு கூட ட்ரெஸ் இல்ல, இப்ப என்ன பண்றது? நீ கவலைப்படாத, அவங்க எப்படி நம்ம ரூம்ல வந்து பெட்டி எடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி நம்மளும் செய்வோம். வா. அடுத்தவங்க ரூமுக்குள்ள சாவித்து வர வழிய பாக்குறது அநாகரிகம். தட்டி தொந்தரவு பண்ண கூடாது, தட்டாமலே திறக்கப்படும். ஹலோ, இது ஓ ரூம் இல்ல தெரியுமில்ல? அது கூட தெரியாம நான் இவ்வளவு நாள் இந்த பாட்டில கையில பிடிச்சிருப்பேனா? இத பாத்துட்டு நான் சும்மா போயிருவேனா? இல்ல, இன்னைக்கு உதவாங்கிட்டு தான் போக போறேன். நோ, எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன அது? நான் சொல்ற கதைய நீங்க கேட்டே ஆகணும். சீக்கிரமா சொல்லியா? அப்படி கேளுங்க. கோடீஸ்வரன், கோடீஸ்வரன் ஒரு பிச்சைக்காரன். அட கூறு கட்ட பயல, இது ஒரு கதையா? கோடீஸ்வரன் தான் பேர் இருக்கு, அப்புறம் என்ன பிச்சைக்காரன்? பேர்லயாவது மகன் பணக்காரனா இருக்கட்டுமே அவங்க அப்பா வச்ச பேரு. பேர் இன்பமா? ஆமா. சொல்லு. அவன் என்ன பண்றான்? திருவோட்ட தலைக்கு வச்சுக்கிட்டு. திருவோடாடா இது? இது பெட்டிங்கிறது எனக்கு தெரியும், அப்புறம் ஏன்டா திருவோடுங்கிற? இத திருவோடான்னு நினைச்சுக்கங்க. ஒரு உதாரணத்தை காட்டினா தான் எனக்கு கதை வரும். திருவோட்டை எடுத்துக்கிட்டு தலைக்கு வச்சு பார்க் பெஞ்சில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு கனவு. நம்ம மகாலட்சுமி இல்ல? நம்ம மகாலட்சுமினா யாரு? மகாவிஷ்ணு சம்சாரம். யாரு உங்க சித்தப்பாவா மகாவிஷ்ணு? கடவுள். கடவுளை போய் சாதாரணமா சொல்றிய? இப்ப கடவுள் ரொம்ப சாதாரணமாயிட்டாங்க. சரி, கதையை சொல்ற கமனாட்டு. கனவுல திடீர்னு மகாலட்சுமி வந்து, மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னா. பிச்சைக்காரன் என்ன கேட்டிருப்பான்? பிச்சை கேட்டிருப்பான். இல்ல, 5-10 காசு கேட்டிருப்பான். அதுவும் இல்ல. பொண்டாட்டியா கேட்டிருப்பான்? இல்லையே. அம்மா, நான் பிச்சை எடுக்க போனேன்னா இல்லைன்னு சொல்லாம எல்லாரும் எனக்கு பிச்சை போடணும். மேற்கொண்டு எனக்கு தங்கத்துல திருவோடு வேணும்னு கேட்டான் மகாலட்சுமி தந்தேன்னா. டக்குன்னு கனவு கலைஞ்ச உடனே பிச்சைக்காரன் திடுதிடுன்னு எந்திரிச்சு ஓடினான். பக்கத்துல இருந்த பிச்சைக்காரன் இந்தாபா 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 அப்படின்னு தூக்கிட்டு ஓடி வந்தான் அந்த திருவோட்டை. எனக்கு எதுக்கே இது? எனக்கு தான் தங்கத்துல திருவோடு கிடைக்க போகுது. ஆற்றால் இது சாதாரண திருவோடு அப்படின்னு தூக்கி. உங்க பரதேசி பொட்டியா என்ன போட்டேன் சார்? சார் உணர்ச்சி வசப்பட்டு போட்டேன் சார். கதையை கேளுங்க. கதையை சூப்பர் கதை சார். நீங்களாவது என்ன சாமி பொட்டிய காணா தானே சார்? ஐயா, கதையுடைய கிளைமேக்ஸ் கேட்கலையே. கதை சொன்னா இப்ப கிளைமேக்ஸ் சொல்லிட்டு போடா. ஐயா, இவராலதான் பொட்டி போச்சு. அவதான் பெட்டி எடுத்துட்டு வந்துட்ட. வெரி குட். நீ ட்ரெஸ் பாத்து அடிக்கட்டி வந்த.
பிலிப்பீட்டர், மைக்கேல் கிட்ட உண்மையை மறைக்க கூடாது. உண்மையை சொன்னா மட்டும் பாவ மன்னிப்பு கொடுத்துருவா என்ன? கவலைப்படாத, எத்தனை பேர் வேணாலும் பழி கொடுத்து அந்த பெட்டியை நான் கண்டுபிடிச்ச தீரும். எப்பவுமே இன்னும் ஒரு வாரம் தங்கியிருப்பேன், பல கதை வந்து உங்களுக்கு சொல்றேன். வரட்டுமா சார்? இப்பவே கதை சொல்லணுமா? இது ஏன் பெட்டி? சாரி சார், வர்றேன். வெளியாடு இத வச்சுக்கிட்டு அவன் இந்தாட்ட நாட்டி இருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது. ஹலோ ஹலோ, உங்க பேர்? மணிகண்டன். என்ன விஷயம் வந்து? மோதிரத்துக்காக வந்தேன். மோதிரத்துக்காக இல்ல, 10 வைர மோதிரத்துக்காக ஆர்டர் கொடுத்தேன், அது ரெடி ஆகல, அதனாலதான் ரூம் போட வந்தேன். ஹலோ, என்ன? இன்னைக்கு காலையில இருந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன? யாருக்குமே கை கொடுக்கறது இல்லைன்னு. ஏன், மோதிரத்தை யாராவது திருடிட்டு போயிருவாங்கண்ணா? இல்ல, திடீர்னு ஒரு இன உணர்ச்சி. நம்மள பண்பாடு படி ஐ வாண்ட் டு சே வணக்கம். சொல்கிறேன். இந்த முகமைப்பு, உருவழகு, மொழி, இவை எல்லாத்தையும் பார்க்கும் போது பயப்படாதீங்க. திருடனை பத்தின கதையை நான் சொல்றேன். நிச்சயமா இதை நீங்க கேட்டீங்க, இது உங்க நெஞ்சில ஆழமா பதியும். பதியட்டும் பதியட்டும், சொல்லுங்க. என்ன? சும்மா ஒரு வார்ம் அப். நடு ராத்திரி. அது பாட்டுல ஒண்ணு இல்ல, ஒரு பழக்க தோசை கையை தூக்கிட்டேன். நல்ல இருட்டு, நைட் வாட்ச்மேன் குர்கா உட்பட மெட்ராஸ்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன? ஒருத்தன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். கையோடியா? இல்ல, காலால தான் நடந்து வந்தான்.
ஒரு வீட்டுக்குள்ள ஏறி குதிக்கிறதுக்காக அந்த காம்பவுண்ட் சுவர்ல கைய வச்சா. பயப்படாதீங்க, அப்படி ஒரு அலறல் சத்தம் பக்கத்து வீட்டுல இருந்து வந்தது. அவன் பயத்துல அந்த காம்பவுண்ட் சுவர்ல ஏறி அடுத்த காம்பவுண்ட்ல விழுந்தான். என்னாச்சு? விழுந்த இடம் சுடுகாடு. என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லாமே உதறுது. அப்ப ஒரு சத்தம், மோகினி. மோகினியா? மோகினிதான். என்ன பண்ணுவான் பாக்குறதுக்கு ஜீவன்னு நிக்குது. மோகினியா, இப்பதான் நீங்க உன்ன கவனமா நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டேன். நோட் பண்றீங்கல்ல, அத பார்த்த உடனே கட்டி பிடிக்கணும்னு ஒரு துடிப்பு. பிடிக்கிற ஒரு வெறி. அப்படியே கட்டி பிடிச்சான். பிடிச்சிட்ட அந்த மோகினி பேய் அவன் கழுத்துல ஒரே கடி. என்ன பண்றது? இதுவே அப்படின்னு சந்தேகமா இருக்கு. திறந்து அடிக்குது. எதுவா இருந்தாலும் பொட்டியை காணும். அவங்க நம்மளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயே கொண்டு போய் வச்சிருவோம். அதுக்குன்னு உடனே போய் வைக்க முடியாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பெட்டி வைக்கணும். அப்படின்னா நம்ம பட்டி? அவசரப்படாத, நிதானமா செய்வோம். வா. பெட்டியா? முன்னாடி சொல்லக்கூடாது. வெளியில போன சொல்றிய. நீங்க பாத்துமா. என்னது கால இது ஊருது? கரெக்டா புஜி. ஆ
பெட்டி இருக்கு. பெட்டியா? ஆமா, இங்கே ஒரு பெட்டி. ஏய், என்ன செய்ய போற? நான் பெட்டி எடுக்க போறேன். வேண்டாம், நான் சொல்றதை கேளு, எடுக்காத. நான் எடுப்பேன். ஐயோ, எடுக்கிறாளே, அடி வாங்க போறாளே. அவதா அவதா, இது அவங்க பெட்டி, அதான் நம்ம பெட்டி. இல்ல, இதான் நம்ம பொட்டி, அதான் அந்த பொட்டி. ஐயோ, அதான் நம்ம பெட்டி, இது அவங்க பெட்டி. இல்ல, இதான் நம்ம பொட்டி, அதான் அந்த பொட்டி. நான் திறப்பேன். சரி, திற. நான் சொன்னல கேட்டியா? முதல்ல இந்த பெட்டி எடுத்துட்டு போய் அவங்க ரூம்ல வச்சிடுவோம். ரூம்ல இல்லைன்னு சொல்லி மைக்கேல் கிட்ட இருந்து வந்த போன் இன்னைக்கு சமாளிச்சாச்சு. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பீட்டர். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த மங்கி இங்க வரவிடாம தடுக்கணும். எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? டோன்ட் வரி, அந்த பெட்டி இந்த ஹோட்டல விட்டு எங்கேயும் வெளியே போகல, போக விடவும் மாட்டேன். ஆனா எல்லா ரூம்லயும் பூந்து தேட முடியாது. என்ன பப்ளிக் பிளேஸ், வேற வழி இருக்கு. ஜென்டில்மேன், எங்க தொட்டாலும் இணைக்கிற மாதிரி கிக்கான ஒரு பொண்ணு இங்க வந்து ஆடப்போகுது. அவ உடம்பு பூரா ரூம் நம்பர் எழுதி இருக்கு. உங்க ரூம் நம்பரை நீங்க டிக் பண்ணனா அந்த கிக் உங்களுக்கு தான். நோ முள்ளுதாடி, இன்னொரு கதை விவரமா சொல்லு. உங்க ரூம் நம்பரை நீங்க டிக் பண்ணனா. நோ முள்ளுதாடி, உடம்பெல்லாம் இனிக்கும்னு சொல்றிய, அவளுக்கு என்ன சக்கர வியாதியா? அவளுக்கு எந்த வியாதியா இருந்தா நமக்கு என்ன? நம்பர் எங்கன்னு கேளியா? நோ முள்ளுதாடி, நம்பர் எங்கய்யா? உடம்பு பூரா. உடம்பு பூரான்னா அவ உடம்பு என்ன இமயமலையா? கண்டுபிடிச்சலாமா? கொஞ்சம் பேசிட்டு பேசிட்டு வாயா, இங்க வாயா. நான் கூட பயந்துட்டையா. I'm gonna get it.
வந்ததை வரவில் வைப்போம். சரிம்மா, நீ பத்திரமா போய் படுத்துக்க. தெரியும், பேசாம வைத்தியர் அம்மாட்ட கேட்டு வந்துடலாமா? எனக்கே தெரியல, இவள் நேரமா மயக்கமா இருந்தது, இப்பதான் கண்டு முடிச்சு பாக்குது. என்ன பாச்சு உனக்கு? என்ன ஆச்சு மாமா? நான் ரூம் போனா அங்க ஒருத்தன் பொட்டி எடுத்துட்டு இருந்தான். நான் அவனை தடுக்க பார்த்தேன், என்ன அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டான் மாமா. அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டானா? இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல திருட்டா? ஏமா, நீ போலீஸ்ல போன் பண்ற? நீ ஏன் பயப்படுற? இங்க ஏகப்பட்ட குழப்பமா இருக்குமா. அட, நான் மேனேஜருக்கு போன் பண்றியா? மேனேஜருக்கா? ஏன் போலீஸ்க்கு தான் போன் பண்ண? சரி, நான் போலீஸ்க்கே போன் பண்ணேன். நீ என்ன சொன்ன அப்படியே தான் செய்வியா? நீ மேனேஜருக்கு போன் பண்ணதாயே? உன் மாமா சரியில்லை கவனி. ஹலோ ஹலோ, நான் துலாவூர் பேசுறேன். எனக்கு குழப்ப ஜான் வேணுமா? யா கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். சரி நீ பேசு. நீங்க அர்ஜென்ட் அந்த மேனேஜர் இங்க வர சொல்லுங்க. அம்மா கூட்டிங்களா? வந்துட்டாம்மா முள்ளிச்செடி. ஏய் பீட்டர், நீ என்ன மேனேஜ்மெண்ட் பண்ற? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். நீ சும்மா இருக்க மாட்டே. நேத்து ராத்திரி இந்த தம்பியை எவனோ அடிச்சு போட்டுட்டு பொட்டியை தூக்கிட்டு போயிருக்கான். போலீஸ கூப்பிடு. அம்மா போலீஸ் எல்லாம் வர வேண்டாமா, ஹோட்டல் பேரு கெட்டு போயிடும். ஹோட்டல் பேரு இந்த மாங்க ஊர் ஏடா கெட்டு போறதுக்கு? இந்த தம்பி பொட்டிக்கு என்ன வழி? அந்த பெட்டி கூட நஷ்டம் நான் கொடுத்துறேமா. நஷ்டம் இது கொடுத்துருவியா? என்னடா இன்னும் ஏன்டா நீங்க தாடி வச்சிருக்க? இந்த ரெண்டு ரூபா போய் சேவிக்கணும். இப்ப எல்லாம் சேவிங்க 5 ரூபா, அது புல் தாடி தான். இந்த ஆட்டு தாடிக்கெல்லாம் 2 ரூபா தான். போடா. ஐயோ டேய், நஷ்டம் எடுத்து தரேன்னு சொல்றேன்,
பொட்டிக்குள்ள கம்மியான தொகையா இருந்தாலும் நீ ஜாஸ்தியா சொல்லு. மாமா அது ஏன் பெட்டி இல்ல உங்க ரூம்ல இருந்து எடுத்த பெட்டி? ஐயோ காரியத்தை கெடுத்துட்டியாடா. ஏன் மாமா? 5 கோடியாச்சேடா. ஐயோ சின்னசாமி. அம்மா கோடியா? இல்ல 5 கேடி, இல்ல 5 பாடி, இல்ல 5 பணியாருங்க. அட என்னையா இப்ப பெட்டி தொலா வர மாதிரி இருக்கு. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. அது எப்படியாவது இங்க கொண்டு வரணும். அந்த அம்மா ரொம்ப உஷாராச்சே, எப்படி சார் கொண்டு வர்றது? இந்த பெட்டியை எங்க இருந்து எடுத்தோம்? துவாரகாநாத் துலாப்பூர் துலாவூர் வைத்தியம். யாரு? அம்மா என்ன காப்பாத்துக்கமா. அம்மா கை ரொம்ப வலிக்குதுமா. என்னப்பா கை உடைஞ்சிடுச்சுமா? எப்படி உடைஞ்சது? பாத்ரூம்ல குளிக்கும் போது வலிக்கு விழுந்துட்டமா. உட்கார உட்கார. எப்ப உடைஞ்சது? இப்பதான். அப்படியா? இது பாக்குறேன். இருப்பா சொரண்ட இருக்கான்னு பாக்க வேண்டாமா? சொரண்ட இருக்கு, நான் போய் சிம்பு எடுத்து தந்துடுறேன். எடுத்த இடத்துல வச்சிருவோம். எங்கிட்டிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை கொல்லாம விட மாட்டேன். என் கதையை நீ கேட்கலன்னா போயா நில்லியா? சூப்பர் கதை. படுக்கை அறையில் பரிதவித்த பதிவிரதை. அருமையான சப்ஜெக்ட். சொல்ற பிளீஸ் கேளு. நீக்கிற சொல்லி தொலையா. ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஒரு கள்ள காதல, அவளுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு புருஷன், அவ தனி அறையில இருக்கிற கள்ள காதலனோட. அப்ப பார்த்து என்னது, அவ புருஷன் வந்துட்டான். கதவை திறந்த உடனே வாங்க அப்படின்னா கள்ள காதல பாத்ரூம் குள்ள மறைஞ்சிட்டான். புருஷன் நேர ஹாலுக்கு வந்துட்டான். தப்பிச்சுட்டாங்க. காதல ஜன்னல் வழியே தப்பிச்சு வராண்டாவுக்கு வந்தான். புருஷன் அர்ஜென்ட் சமாச்சாரம், உடனே பாத்ரூமுக்கு போனான். இதான் டைம்னு பெட்ரூமுக்கு வந்துட்டான். இங்க இருந்து இவன் உள்ள போனான். இவன் பெரிய வந்தான். இவன் அண்டாவுக்குள்ள வந்தான். அவன் அஞ்சரை பட்டிக்குள்ள மறைஞ்சிட்டான். இவன் அங்க வந்தான். இவன் அங்க போனான். ஒரே கன்ஃபியூஷன். இதான் சமயம் கள்ள காதல வெளியே ஓடிட்டான். புருஷன் டயர்டா இப்ப எடுத்துட்டான். எப்படி கதையெல்லாம் நல்லா இருக்கு? என் பெட்டி கூடியா? இது என்னங்க பெரிய விஷயம்? இந்தாங்க. சாரி கதை உங்களுக்கு தெரியுமா? நான் தான் உங்களுக்கு கதையே சொல்லலையே, எப்படி தெரியும்? அதான் கையும் கலவும் பிடிச்சிட்டேனே. ஏண்டா கதை சொல்றேன் கதை சொல்றேன், ரூம் ரூமா போய் பொட்டியா திருடுற. இருடாவ முட்டி எலும்ப ஒடிக்கிறேன். என்னடா ஆதிபராசக்தி, எதுக்காக நான் செய்யாத வீண்பழியை என்னால சுமத்? ஆஹா சூப்பர், அருமையான கரு கிடைச்சிருச்சு, கலக்கிறேன். கருவெல்லாம் கலக்காத, உள்ள பிடிச்சு போட்டுடுவாங்க. கேளுங்க சூப்பர் என் கதையில, பிளீஸ் கேட்டு போங்க. ஒரு அப்பாவி கதாசிரியன், ஓரளவுக்கு வசதியா இருக்கான், பாக்குறவங்களுக்கு எல்லாம் கதை சொல்றான். ஒரு பொட்டி தகராறுல, அந்த பழி அவன் மேல கண்ணா விண்ணான்னு விழுது. அதனால 12வது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துட்டான். செத்ததுக்கு அப்புறம் ஆவியா அந்த பெட்டியை தூக்கிட்டு தெரு தெருவா அலையறான். கடைசியில உரியவங்க கிட்டயே பெட்டியை சேர்த்துறான். அட பாவி, நீ என்ன ஆவியா? ஆமா இல்லங்க, ஒரு கதைக்காக சொன்னேன். எப்படி சைக்கிள்? தேங்க்யூ. அம்மா ஒரு சின்ன விண்ணப்பம் சொல்லு. இந்த பெட்டி உங்கதானு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஏன் இல்லைன்னா நீங்க செத்து ஆவியா இந்த பெட்டியை தூக்கி அலைய வேண்டியிருக்கும். பிளீஸ் சில்வர் ஜூப்ளி பின்னிடுற. என்னவே இப்படி சொல்லிட்டு போறா? என் பொட்டி தானே. அடச்சை பைத்தியக்கார, என் பொட்டி என கடை அட தெரியாதா? திறந்து வேற பாக்கணுமா? திறந்துதான் பாப்பமே. என்ன பொட்டியை திறந்து அடிக்குது? இது நம்ம பொட்டி இல்லையே. அன்னைக்கு பெட்டி பெட்டியில பேசினாங்களே, அந்த பெட்டி இதுவா தான் இருக்கும். இதுல என்னமோ இருக்கு, நாம அமைக்க வேண்டியதுதான்.
இந்த பெட்டியோட மாறடிக்கிறதுக்கு பதிலா மைக்கேல் கிட்ட மாட்டிட்டு உயிரை விட்டுடலாம். இந்த பெட்டியை காணோம்னா அந்த துளாவோர அம்மா பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. ஹலோ, நான் பீட்டர் பேசுறேன். பெட்டி பெட்டியா? பெட்டி கிடைச்சிருச்சே. கிடைச்சிருச்சா? ஆமா, இப்பதான் விக்கி கொண்டாந்து கொடுத்துட்டு போறான். விக்கியா? துளாவோரமா ரூம்ல இருந்து நான் வர்றப்ப விக்கி மடக்கி என்ன கலாட்டா பண்ணா, பெட்டி அப்பதான் மாறி இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உன்ன மிதிக்கிறீங்க. ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ரூம் ஏசி மிஷின் திருடிட்டு போறியே, உன்னுடைய திறமையை நான் பாராட்டுறேன். ஆமா, இந்த ஏசி மிஷின் என்ன விலை போகும்? 10,000 போகும். உங்களுக்காக 7,500 தரேன். உன்னுடைய மூளையை கேவலம் ஒரு 7,500 தான் பயன்படுத்தலாம். ஏன் 1,00,000 பயன்படுத்த கூடாது? நான் என்ன மாட்டேன்னா சொல்றேன், எவன் தரேன்? 1,00,000 நான் கொடுக்கறேன். நான் சொல்ற வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுத்தா நான் உனக்கு 1,00,000 தரேன். என்ன வேலை சொல்லுங்க? இந்த ஹோட்டல்ல ரூம் நம்பர் 608 இருக்கிற ஒரு பெட்டி எப்படியாவது கடத்தி கொண்டா அந்த கையில கொடுத்த, நான் உனக்கு பேசின தொகை 1,00,000 உடனே தரேன். ஓகே ஓகே. மாசத்துல 20-ஆம் தேதியிலிருந்து 30-ஆம் தேதி வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போ, சரியா? இப்ப போ. என்னது ஆவா? நீ இறியா வர்றேன், யாரும் யாரும் தெரியாது அவனுக்கு. என்ன பண்ண? ஒண்ணும் அம்மா. ஐயோ, யாவா அருங்க.
மாத்திரையே போட்டுக்க. மாத்திரை ஊசி கொடுக்க கூடாதா? ஏன், கை நல்லா தானே இருக்கு. வலிக்கும். அப்படியே உள்ள போ, இல்ல ஒரே அடி ரெண்டா தெரிச்சிருவேன். என்ன சின்ன சாமி பயப்படுற அவனுக்கு? சவுண்ட் பலமா குடுக்கறாங்க. என்ன மிரட்டுற? நேத்து ராத்திரி தான் ஒருத்தன் காலை வெட்டிட்டு வந்திருக்கேன். ஏன், அவனுக்கு தலை இல்லையா? தலையத்தை ஏற்கனவே ஒருத்த வெட்டிட்டு போயிட்டானே. ஸ்ரீ மூதேவி, முண்டத்தை வெட்டின முண்டா செத்த போனத்தை உட்காந்துருந்து காலை பிச்சுட்டு மம்புட்டி ஆரேஜுக்கு பேசிட்டு இருக்கா? இவனை வெளியில நிறுத்தி பேசினா இப்படித்தான் வீரம் பேசுவான். ஒரே மிதி ரூமுக்குள்ள தள்ளியா போடா. ஏங்க, படுக்க சொன்னா படுத்துட்டு போறேன், இதுக்கு மிதிச்சு படுக்க சொல்லணுமா? கண்ணு முழிய தோண்டி போடுவான். ஏண்டா, நீ படுக்கிறதுக்கா நாங்க ரூம் எடுத்து வச்சிருக்கோம். நீ படுத்து பள்ளமா போச்சு, நாங்க படுக்கவே முடியாது. கேளியா? எதுடா போட்டி, ஏன் பட்டீங்க? அன்னைக்கு எங்க ரெண்டு பேரையும் ரிக்ஷாவில வச்சு நடுக்காட்டுல விட்டு வந்த எங்க வாயெல்லாம் நுழை தள்ளி போச்சு. இன்னைக்கு எங்க பொட்டியவே தள்ளிக்கிட்டு வந்து ஓ பொட்டின்ற. இது ஒண்ணும் உங்க பட்டி இல்ல, எங்க பரம்பரை பட்டி. ஆமா, இவர் பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை, இவங்களுக்கு ஒரு வரலாறு. டாக்டர் பயமா இங்க பாருங்க, திருடங்கிறான்னு பேசாதீங்க. நான் என்ன வேணுமா திருடனேன்? அப்ப திருடுறவெல்லாம் வேண்டாம்னா திருடா? ஒரு விபத்துல இப்படி ஆயிடுச்சு. என்னடா விபத்து? விபத்து நடந்த மாதிரியா இருக்குது உடம்பு, பொல்லாத உடம்பு. உடம்புல ஒரு இடத்துல கூட காயம் இல்ல. கம்மராட்டி விபத்துல இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போ, இல்லாட வைத்தியம் கிட்ட போ. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்? அதனால மூஞ்சி அப்படி வச்சிருக்க. கதை சொல்ல போறேன். ஒரு நாள் எங்க தாத்தா என்ன பண்றது? நீ போய் கதவு தர. சரி, பெட்டிக்குள்ள நிறைய கர்பாம்பூச்சி இருக்கு.
ஏங்க பயந்துட்டீங்க? கற்பாம்பூச்சுன்னா எனக்கு ஒரு அலர்ஜி. பார், உன் புருஷனை அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டேன். என்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்றனோ அப்பதான் நான் ஏடு. ஃபாலோ மீ. மகனே, அவசரத்துல சாவி எங்க வச்சிட்டேன்பா? அத்தை, நம்ம கதவு தப்பா போட்டோமே, அங்க போய் தேடி பாப்போம். இப்படித்தான் எக்க தப்பா மாட்டிக்கிறது. நான் வந்து திறந்து விடுறது. இரியா, அறிவு இருக்கா? வெட்டி உடஞ்சிடும்ல, போடு. ஐயோ, இருப்பா இருப்பா, இப்ப எதுக்குமா மண்ண நான் ஊத்துறேன். இவ்வளவு வயசாகி உனக்கு அறிவே வளரல. இதுல தீய வச்சு கொளுத்துனா கூட்டு உரி கீழே விழுந்துரும். நைனா வெளியில வந்துருவாருல. மணியண்டா, தீப்பிடி கொண்டா. அவருக்கு ஏதாவது ஆரோக்கியம் தப்பிக்கவே முடியாது. நான் ஏடாயிட்டேன். அப்படியே கொளுத்துட்டியோ? டபுள் கேஸ், டபுள் ப்ரமோஷன், 101 அரெஸ்ட். ஓகே மணிகண்டா, நான் ஏதோ கத்துக்கிட்டேன், ஆனா பூட்டு திறக்க மட்டும் கத்துக்கல. அதனாலதான் என் ஐநாவோட சாவுக்கு நானே காரணம் ஆயிட்டேன். அந்த நிலைமை உன் ஐநா பூத்த கூட வைப்பா. அதனால நீ எப்படியாவது பூட்டு திறக்க கத்துக்கிட்டு அதுல நீ பெரிய மேதையாகணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. வர்றப்பா என்னங்க? இது அங்க நடந்தது. அடாடாடாடாடா, எப்பேற்பட்ட பரம்பரை! அவங்க அப்ப எப்படி உபதேசம் பண்ணிருக்கான்? அதுக்கு குலுங்கி குலுங்கி அழுது கண்ணீர் வேற விடுறானே. அது ஆனந்த கண்ணீரா? அருமையான கதையை நம்ம கிட்ட சொல்லிட்டானா? இந்த கதையை சொல்றதுக்கு தான் அந்த பக்கமா மூஞ்சிய செவத்து சைடுல திருப்பிட்டியா? நாய கட்சி பிறந்த எடுத்து மூஞ்சி தொடடா. ஒவ்வொரு அப்பனும் நாட்டுல தன் பிள்ளைங்களுக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நாட்டை காப்பாத்துறதுக்காக மிலிட்டரியில சேரணும் சொல்லுவான். இவங்க அப்ப என்ன சொல்லிருக்கான்? அடுத்தவன் மூட்டு உடைச்சு அதுல நீ பெரிய மேதை ஆகணும்னு சொல்லியிருக்கான். ஊருக்குள்ள இவன மாதிரி 10 பிள்ளையும் 4 அப்பனும் இருந்தா ஊரே ஜெயில் ஆயிடுமே. அதனால நான் மாட்டிக்கிறல. என்னடா நாய, இப்ப மாட்டிட்டே இல்ல, பெட்டிக்குள்ள எங்க இருக்கு? எனக்கு தெரியாது. தெரியாம ஏன்டா திருடுறீங்க? இந்த பெட்டியை கொடுத்தா ஒருத்தர் 1 லட்சம் தரம்னாரு. சொல்லக்கூடாதுங்க, தொழில் ரகசியம். ரஷ்யாவும் இவனும் சேர்ந்து கூட்டா பிசினஸ் பண்றாங்க. அவன் சொல்லிட்டா நம்ம ரெண்டு பேரும் காப்பி அடிச்சு பெரிய ஆள் ஆயிடுவோமா? ஆனா அறிவு கட்டவனே, உனக்கு 1 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னான்ல, அப்ப அந்த பொட்டிக்குள்ள அதுக்கு மேல எவ்வளவு இருக்குன்னு சிந்திச்சு பாத்தியா? அதுதானே பெட்டிக்கணுங்க. பொட்டிக்கணுமா? திருடன் கதையை சொல்லி நம்மள திசை திருப்பிட்டாங்க. பாருங்க ரெண்டு. எனக்கு கை வருது. இந்த கத்திர யாருந்தான் வந்து பேசாம
அடிக்கிற லூட்டி இருக்க ஓட்டலே நாரி போச்சு. மேல பேசினா மூஞ்சில குத்துவேன். அதெல்லாம் உங்கள்ட்ட கேட்டாங்களா அவங்க? விட்டு போகையா? சீரியஸா இருக்கிற பேசுற மாதிரி நீ பேசுற. உன்ன பார்த்தா சீரியஸ் மாதிரியே தெரியலையா? தெரியல. பெரிய சத்தையா இருக்காரு. அப்புறம் என்ன பட்டி கீழ வச்சுட்டு மேல உட்காந்து போன மாதிரியே தெரியுது. அங்க கதை சொல்லிட்டு இருக்கும் போது பொட்டி தூக்கிட்டு வந்து நீ விளையாடுறேன். நீ பெரிய ஆளு விளையாடுறியா? பாரு எல்லாருக்கும் சம பங்கு. சரியான ஐடியா. சுமாரா நோண்டி. அப்ப எனக்கு ஒரு பங்கு தானா? ஆமா ஆமா, உனக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு தான். எனக்கு ஒரு பங்கு, ரெண்டு பங்கு. உனக்கு ரெண்டு பங்கு, எனக்கு ரெண்டு கை இருக்குல்ல. அப்ப எங்க ஒன்றரை கையா இருக்கு? முத்துரா வேணா ஆடைக்கு பிறந்தவனா? அப்ப நாலு பங்கு. இல்ல அஞ்சு பங்கு. இல்ல ஆறு பங்கு. அப்ப என் பங்கு? உன் பங்கு தானா? ஆயிருங்க வாங்க பங்காளி. பெட்டி வந்த நேரம் புது யோகம் உருவாகும். பட்டணத்து பெட்டி வந்த நேரம் புது யோகம் உருவாகும். காசு போன கையில் வரும் சக்கு தட்ட பையில் வரும் கோடி அஞ்சு கோடி. நேரம் காலம் நல்ல பட்டியாச்சு. பட்டிகள் சேர்ந்தாச்சு. பட்டணத்து பெட்டி வந்த நேரம் புது யோகம் உருவாகும். அது பணம் கையில் வரும் தட்டு தட்ட பையில் வரும் கோடி அஞ்சு கோடி. ஓடி வா கண்ணே இங்கே உணர்ச்சியை மூட்டு. தேவையா என்னை கேடு தருகிறேன் நோட்டு. பக்தியும் கண்டாலும் தினசரி போட்டு. வாலிபம் திரும்ப கிளம்புது பாட்டு. பாபி டார்லிங் பாபி நானும் நெஞ்சோடு நிதானே தாளாக்கும் பேபி. ஓடி வா கண்ணே இங்கே உணர்ச்சியை மூட்டு. தேவையா என்னை கேடு தருகிறேன் நோட்டு.
ராமே, அங்க எல்லாரும் பறந்துட்டு இருக்கிறாங்க. எந்த மிஷினுக்கும் ஆர்ஸ் பவர்னு தான் சொல்லுவாங்க. இந்த குதிரை ஓடவே மாட்டேங்குது. என்ன குதிரை? இது குதிரை இல்லையா, கழுதை. நீதான் ராமையா பொறிச்சாடிக்கு போறது அங்கேயே தான் நினைக்குது. பின்ன என்ன, இந்த ஆட்டம் ஆடினா எப்படியா ஓடும்? சில பேர் கைக்கு ஓடாதியா? நான் தொடரம் பாரு எப்படி ஓடலையா. நீ தொடாமல இருந்திருக்கலாம் ஐயா. சரி போடி, அந்த பையனை கூப்பிடியா. அந்த பையன் எங்கேயா இருக்கிறான்? ஒரே மீது உருண்டு ஓடி போயிட்டா. நீ ஒரு அளவோட மிதி தொலைய கூடாதா? அளவோடனா இனிமே மீட்டர் வச்சுட்டா மிதிக்கணும். ஓஹோ, சரி சரி, இப்ப என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா சொல்ல. என்ன செய்ற? அடக்கி காட்டு எருமை. ஓ, நீயே எழுக்க போறியா? பெருசு, இதே நம்ம ஐடியா பாத்துக்க. சின்னக்காரன் போன தர்மத்துல வேஸ்ட் ஊரையா பிறந்திருக்கியா? படுவே ஐயா. என்ன சொல்ல பெருசு? என்னால முடியல. என் பங்கு நான் இருந்தேன், உன் பங்கு நீ வந்துடுவா. என் பங்குலாம் இருக்க முடியாது. பொட்டி வேணா ரொட்டி வேணா, பேசாம ஊர் போய் சேருவான். அப்படி இல்லையா? சரி, இறங்கி வா. வை அப்பா. சின்னச்சாமி, இனிமே அலைய முடியாது. வீட்டுல போய் படுக்க வேண்டியதுதான். நம்ம தொடர்ந்துகிட்டு வந்த வண்டி நம்ம காவட்டு உள்ளே நிக்குது. போய் பாப்போம். இவ்வளவு நாளா என் கோழி முட்டை எடுத்துட்டுதான் உடம்ப வளர்த்திருக்கேன் நினைச்சேன். இப்ப பார்த்தா கோழி முடியாம வருது. என் கோழியவே தின்றுக்க, அதுக்கு நீ நஷ்டம் எடுத்தாடும். கோழி மத்திரிக்கெல்லாம் எவன் என் நஷ்டம் கொடுப்பான்? ஏன் தின்ன? சரியா, குடி கொடுக்குற புதையில எடுத்து உனக்கு கால் பங்கு தரேன். அதெல்லாம் பிச்சைக்கார காசு. கால் பாவா? என்ன விட உனக்கு கால் பங்கு கூட தரையா? அப்ப விட்டு பழைய தங்கப்பட்டிருப்பு அப்படியே இருக்குது என்று ஆசா. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த தங்கப்பட கைக்கிடும். நடக்கிறதா போலீசுக்கு தகவல் கிடைச்சிருக்கு.
ஒடியும் சேர்த்து தள்ளுவாங்க. புதையல் கிடைச்சாலும் அதை பத்தின தகவல் தெரிஞ்சாலும் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தும், அதுதான் நம்ம கடமை. இன்ஸ்பெக்டர், இந்த பொட்டியையும் இந்த திருட்டு கும்பலையும் ஜீப்ல ஏத்துங்க. நீங்க எல்லாரும் இதுல தலையிட்டதுனாலதான் இந்த கேஸ் எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது சரிங்க, எங்கூட காம்பவுண்ட்ல புதையல் எடுத்திருக்கீங்க, எங்களுக்கு பங்கு? பங்கா? பின்ன நொங்கா? பங்கு கேட்டா தண்டனை எல்லாம் பங்கு உண்டு. அவங்களுக்கு 7 வருஷம்னா உங்களுக்கு எல்லாம் 3.5 வருஷம். வசதி எப்படி? இப்ப இருக்கிற வசதியா எங்களுக்கு போத? வேண்டவே வேண்டாங்க. அது சரிங்க, எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள அங்கங்க பறிச்சாலி மாதிரி பறிச்சு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் மூடி கொடுங்க. அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். இந்த கேஸ் சம்பந்தமா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கும். சம்மன் வரும், எல்லாம் வந்துருங்க. வந்தா நாங்க வர்றோம். அக்கா, இனிமே உன் பையன் ஓடனா உன் முட்டிக்கார உடச்சு விடுவேன். இந்த பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க, இல்லைன்னா அந்த பொண்ணு அந்த பையனை எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. மாமா தம்பி, தாய் குலத்தை ஏத்துக்கிட்டு ஓடனா ஆண் குலத்துக்கு தான் கேவலம். உங்களுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஓடாதீங்க. மாமா, அந்த பொண்ணு எப்ப வாந்தி எடுக்குதோ தாண்டி முகூர்த்தம். என்ன இது, தலைகீழா இருக்குது.